அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நீங்களா இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா குழந்தைங்களா? சரி, இன்று நாம் என்ன பார்க்க போறோம்னா பாருங்க, தமிழ் முதலாம் வகுப்பு பாடம் 4 மகிழ்வோடு கற்போம். பாடம் 4 மகிழ்வோடு கற்போம், சரிங்களா? நீங்க எல்லாரும் பக்கம் 67 எடுத்துக்கோங்க, பக்கம் 67 எடுத்துக்கீங்களா? சரி குழந்தைங்களா, இன்று நாம் என்ன பார்க்க போறோம்னா சென்ற வகுப்புல நம்ம என்ன பார்த்தோம், மெய்யெழுத்துக்களை பற்றி தானே பார்த்துட்டு இருக்கோம். அதுல மெய்யெழுத்துக்களை இக்கு முதல் இன்னும் வரை உள்ள எழுத்துக்கள்ல சில நம்ம முழுமையாக அதற்கு சொற்றொடர் அமைத்து பார்த்துக்கிட்டு இருக்கோம், சரிதானே குழந்தைங்களா? எல்லாரும் படித்து பாத்தீங்களா வாங்கிட்டு? சரி, இக்கு முதல் இப்பு வரை நம்ம சில வார்த்தைகள் சொற்றொடர்களால் நம்ம பார்த்தோம், அப்படித்தானே? இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா அதுக்கு அடுத்து உள்ள எழுத்து என்ன, இருந்தானே இப்புக்கு அப்புறம். ஆமா, இங்க பாருங்க, இந்த சிறுவன் என்ன பண்றான், இது பேர் என்ன, தும்பி. இது ஒரு இதை வந்து என்ன பண்ண போறான், நம்ம தட்டால கூட சொல்லுவோம்ல வீட்டில இருக்கணும் பாத்தீங்களா, இதை போய் குடிக்கப்பான். எல்லாருமே இதை பார்த்தா என்ன பண்றது, இதை குடிக்கிறது, நூறு கட்டி விளையாடுறதெல்லாம் தப்பான ஒரு செயல் தானே குழந்தைங்களா? அந்த மாதிரி இந்த சிறுவன் என்ன பண்றான், அந்த தும்பியை நோக்கி ஓடிட்டு இருக்கான் குடிக்கிறதுக்கு, சரிங்களா? இப்ப நம்ம இம் என்ற எழுத்துக்குரிய சொற்றோட பார்க்க போறோம், வாக்கியம் பார்க்க போறோம். பாருங்க, தம்பி பார்த்த தும்பி, தம்பி பார்த்த தும்பி, தா இம் பி தம்பி, பார்த்த பா இர் இத்த பார்த்த தூ இம் பி தும்பி. எல்லாரும் சொல்லுங்க, தம்பி பார்த்த தும்பி, சரிங்களா? அடுத்து பாருங்க, சாவுதான் இருக்கு, அதுல எதை ஊத்த போறாங்க, சாத்தோட எதை சேர்க்க போறாங்க, நெய், சரிங்களா? அவங்க எல்லாருக்கும் நெய் பிடிக்குமா குழந்தைங்களா? சரி, சாத்தோட நெய்ய சேர்க்க போறாங்க, அதான் இங்க கொடுத்துருக்காங்க, நெய் சோறு செய், நெய் சோறு செய். எல்லாரும் சொல்லுங்க, நே செவ்வக வடிவில், தட்டி எந்த வடிவில் இருக்கு,
இல்ல முக்கோண வடிவத்துல இருக்கா செவ்வக வடிவத்துல இருக்கு அப்படிதான குழந்தைகளா இந்த பக்கம் அதிகமாகவும் இந்த இரண்டு பக்கமும் குறைவான அளவு இருந்தா அத நாம என்ன சொல்லுவோம் செவ்வக வடிவம்னு சொல்லுவோம் சரிங்களா இந்த செவ்வக வடிவத்துல என்ன இருக்கு பழம் இருக்கு கொம்பை பழம் இருக்குன்னு சொல்றாங்க அப்பங்க இப்புக்குரிய வாக்கியம் இது செவ்வக தட்டில் தாம் இல் தட்டில் கோவை கோ இவை கோவை செவ்வக தட்டில் கோவை எல்லாரும் சொல்லுங்க செவ்வக தட்டில் கோவை சரிங்களா குழந்தைங்க புரிஞ்சுதா சரி அடுத்து பாருங்க ஆஹா என்ன பண்ணிட்டு இருக்காங்க இசை மாதிரி இருக்குதானே சரி நீ வீட்டுல கண்டிப்பாக
செஞ்சு பழகணும், வாய்விட்டு சொல்லி படிக்கணும். சரிங்க குழந்தைங்களா, மீண்டும் அடுத்த பாடலில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.